Hi friends, welcome to our channel Buds Cooking. இன்னைக்கு நம்ம tender coconut ghee இல்லனா nuts ghee னு சொல்லலாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு நான் வேர்க்கடலை, பாதாம், பிஸ்தா, cashew nut இதெல்லாம் எடுத்துக்கறேங்க. நிலக்கடலை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கறேன். அடுத்து 1 கப் தேங்காய் பால் எடுத்துக்கறேங்க. கூடவே இளநீர் 1/4 கப் எடுத்துக்கறேங்க. இளநீர்ல இருந்த தேங்காயை சிறு சிறுசா அரிஞ்சு இது கூட சேர்த்து இருக்குதுங்க. அடுத்து ஒரு மிக்சர் ஜார்ல நாம எடுத்து வச்சிருந்த nuts எல்லாம் அதல போட்டுக்கலாங்க இது கூட நாம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால்ல கொஞ்சமா இதல சேர்த்துக்கலாங்க sugar உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வந்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வந்துக்கங்க இனி இந்த பேஸ்டை நம்ம மீதி இருக்கிற தேங்காய் பாலோட சேர்த்து கலந்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து ஒரு டம்ளர்ல நாம ஏற்கனவே செய்த தேங்காயோட சேர்ந்த இளநீரை ஃபர்ஸ்ட் ஊத்திக்கலாங்க அடுத்து நம்ம கலந்து வச்சிருந்த தேங்காய் பால் nuts mixer-ஐ இதல ஊத்திக்கலாங்க நீங்க வேணும்னா இதல ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கலாம் மேலால nuts வந்து நீங்க தூவிக்கலாங்க அவ்வளவுதாங்க சிம்பிளான ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய tender coconut ghee ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பட்ஸ் குக்கிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூங்க